ஆலயத்தில் நடத்தப்பட்ட பூசை நாங்கள் 1990 ஆனி மாதம் 15 இராணுவத்தின் விமான தாக்குதல்கள் கடற்படை தாக்குதல்களால் நாங்கள் மயிலட்டிய தையட்டி உரைய வழிவடக்க மக்கள் எல்லோரும் வெளியேறினாங்க. வெளியேறி இன்று வரைக்கும் எங்களோட சொந்த இடங்களில் பூர்ணமாக குடியமர முடியாத நிலை ஏற்படுகிறது. அதுக்காக 2013 மைத்ரி ரணில் எதிர்கட்சி தலைவர் இல்லை ஆட்சியில் மக்கள் எல்லாரையும் குடியேற்றியாச்சு, மற்றது எல்லாம் செய்தாச்சு, நிவாரணங்கள் கூடி நிப்பாட்டப்பட்டு மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்த இல்லை, எல்லாம் குடியமர்த்தியாச்சு என்று சொல்லி சொன்னவர். அதற்கு பிறகு தான் நாங்கள் சொன்னோம், மக்கள் எல்லாரும் 28 முகாமில் இருக்கிறார்கள், மற்றது இடம்பெயர்ந்த மக்கள் நண்பர்கள் உறவினர் வீடுகளிலையும் இருக்கிறார்கள். இதுகளை பார்த்து அரசாங்கம் இப்படி பொய்யை சொல்லுது என்று சொல்லி நாங்கள் இந்த துர்க்கியம்மன் ஆலயத்திலே ரணில் எங்களோட எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கம் பந்தங்களோட கூட உண்ணாவிரன்றிருந்து வந்தாங்க. அதில் வந்து புலனாய்வு வாக்கள் எங்களுக்கெல்லாம் அடித்து ஆக்கின பண்ணினதால் அது பெரிய விஷயமாக உலக நாடுகள் வரைக்கும் தெரியப்படுத்தி அன்றிலிருந்து நாங்கள் இந்த பூசைகளை செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் விடுதலை வேண்டி செய்து கொண்டு வருகிறோம். அதாவது வந்து எங்களோட குடியேற்ற நகர்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கு, நிறைவாக நகர இல்லை. அது வந்து விடுற பொழுது 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கராக விடுற பொழுது, இனி விடுறதும் அந்த 3 ஏக்கர் விட்டாலும் அதுக்குள்ளே முழுமையாக விடுறதில்லை, அதுக்குள்ளே இராணுவம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதால மக்கள் பாரிய பிரச்சனைக்கு நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்னும் பலாலி முழுதாக வடக்கு கிழக்கு 5 கிராம சேவர் பிரிவு முழுதாக விடுபடவில்லை. அதில் 1 கிராம சேவர் பிரிவுக்கு வெளியிலே அவர் மேய்ச்சல் தர நிலத்தில் இடம் கொடுத்து குடியேற்றி இருக்கிறார்கள். ஊர் மக்கள் இந்த சொந்த காணியில் விடுபடவில்லை. மற்றது மயிலட்டியிலையும் ஒரு பகுதி விடுபடப்பட்டிருக்கு, இது விடுபடவில்லை. கையட்டி ஊரணி பலாலி காங்கேசந்துறை மற்றது வசாவுலான் இப்படியான இடங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட போர்வையில் அவைதான் இருக்கு. நம்ம அல்லாது 1000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 குடும்பத்துக்குரிய காணி தான் விடுபட்டுருக்கு. அதிலேயே மிச்ச விடுபட்ட காணியிலையும் போலீஸ் காங்கிரசுல போலீஸ் இராணுவம் இருக்கணும். எல்லாம் அதுக்குரிய சீர்கலங்கள் அதுகள் இதில் இருந்து ஒவ்வொரு தொழில்களை வச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் மக்கள்கிட்ட வீடுகளை கொடுத்தால் மக்கள் வந்து இருப்பார்கள். ஏன்னா 30 வருடம் நாங்கள் இடம்பெயர்ந்திருக்கிற பொழுது முழு குடியமர விடப்பட்ட இல்லத்திலையும் உடனடியாக வந்து வீடு குடியமர முடியாது. ஏன்னா வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கு. ஊரணி மயிலட்டி லாலி போன்ற இடங்களில் முழுகாக தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய இடத்துல கடைசியாக விடுபட்ட 3 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் இடித்த அவர்கள் இடித்த கட்டிடம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு மூடி 3 அடி தோண்டினாத்தான் நிலம் வருது, எங்களோட அத்திவாரங்கள் வருது. அப்படி இருக்க எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாமல் என்ன திண்டாடி கொண்டிருக்கோம். அப்படியான அநியாயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதால் மக்கள் உடனடியாக முழுகுடியேற முடியாது. ஆனால் பாடசாலைகள் இல்லை, வைத்திய வசதி இல்லை, வந்து உடனே இருக்கிறதுக்கு ஒரு நிழல் கொண்ட ஒரு வீடு இல்லை, கிணறு எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அப்படி பல பல இது பாடசாலைகள் எங்க வழிக்கிட்டாலும் பிள்ளைகள் வருதில்லை. ஏண்டா உயர் தரவாக 30 வருஷம் வந்தால் என்ற பேர பிள்ளைகள் எல்லாம் போய் உயர் தரவாப்பில் படித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களை விட்டு இங்கே வந்தால் இங்கே ஒரு பள்ளிக்கூடமும் இல்லை. சிறுவர் பிறந்த சிறுவர்கள் கூட ஒரு நர்சரி இல்லை, ஒரு சிறார் பள்ளி இல்லை. அதனால் அமைக்கிறதுக்கு தெரிஞ்சால் அரச காணிகள் இல்லை, எங்களுக்கு பொது காணிகள் இல்லை. சொந்த காணிகளில் அமையண்டால் சொந்த காணியில் வீடு கட்டவே பத்தாது, பிறகு என்ன அமைக்கிறது. அந்தபடியால் அப்படியான பாரிய சிக்கல்களுக்குள்ளே நாங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ முதல் காணிகளை விடுவித்து நிலைமை வாழ்ந்தாலும் நாங்கள் முன்னேற்றத்தை காண முயற்சிக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த துக்கியம்மன் துணையை இன்று பூஜை செய்து முடித்திருக்கிறோம். கண்டுடப்பில் அவர்கள் வந்து புற்ற பகுதிகளில் இருந்து கொண்டு, அதாவது காங்கிரசுந்தர பகுதியில் தான் கூடுதலாக இருக்காங்க. காங்கிரசுந்தரம் கை போலீஸ் நிறைய மற்றது மயிலட்டியில் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு, விடுபட்ட இடத்துல கொஞ்ச காலம் இருந்துட்டு பிறகு அப்புறப்பட்டு போகணும். முழு நிரந்தரமாக இருக்க இல்லை, கன வீடுகள் விட்டுட்டு அது போயிருக்கணும். ரெண்டாலும் மயிலட்டியில் விடுபட்ட காணியில் இன்னும் குறிப்பிட்ட இடங்களை விடுபட்ட காணியில் அதை கேம்பில் போட்டு வச்சு கொண்டிருக்கணும். ஆனால் காணி விட்டாச்சுன்ட்டு சொல்லு. அதான் இப்படி செய்தாலும் எங்களுடைய இராணுவ தளபதி, இலங்கை இராணுவ தளபதி மகேஷ் சென்னேகா அவர்களும், அவர் தான் முக்கியமாக இந்த நிலவடிப்பை துவங்கினவர். துவங்கி அடுத்ததாக அவர் பாதைகளையும் தொடர்ந்து விட்டவர்.
அதுபோக இப்போ அவருக்கு பிறகு வந்த தர்சன ஹெட்டியாராச்சி ஐயாவும் எங்களுக்கு அவ்வளவு ஒத்தாசை செய்து பிடிச்சு கொண்டது. இன்றைக்கு அவர்களுக்கு நல்லாசி வேண்டித்தான் இந்த பூசையில் பிரார்த்தித்த நாங்கள். இதை நான் விசேஷமாக குறிப்பிடுகிறேன். இந்த எங்களுக்கு போதுமான இப்போ நான் இந்த வீடை மயிலிட்டியில் இப்போ கட்டுறேன்டா 1 கோடி ரூபா பார்த்தா 10 லட்சம் ரூபா வீட்டை தந்து இதுக்கெல்லாம் கட்டண்டு நீட்டிக்கு சொல்லுங்க. இதுக்குள்ள கட்டண்டால் இந்த மயில் கூடி அதுக்குள்ளே உள்ளவா நினைக்கிற மயில் கூடி அதுக்குள்ளே செட்டை விரிச்சாட பத்தாத வீட்டை தான் எங்களை கட்ட சொல்லுங்கள். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னா இல்லை அப்படி கட்ட இல்லாது இப்போ இதுதான் திட்டம். முந்தி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கு திட்டம் கொடுத்த நாங்கள் இப்போ அப்படி கொடுத்த உடனே சனம் பெருசாக்கி போட்டு கட்டி முடிக்காமல் இருக்குது என்று அந்த அதிகாரிகள் சொல்லுகணும். அதில் பார்க்க நாங்கள் கட்டாமல் இருக்கோம். இராணுவம் உயர் பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுருந்தது 6500 ஏக்கர் அதிலே சிறிது விடுவிக்கப்பட்டு 4000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டது. ஆனால் 4000 ஏக்கர்லையும் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே இராணுவம் இருக்கணும். மற்றது விமான தளம் பலாலி இதுகளை சேர்ந்து சுற்றித்தான் காணிகள் கூடுதலாக வச்சுருக்கணும். மயிலட்டி பலாலி இல்லாமல் இன்னும் மொத்தமாக விடுவிக்கப்பட வேண்டிய நிலை சுத்தமாக 2000 ஏக்கர். மாலாளர் நாகேந்திரசேரன், செயலாளர் வலிவடக்கு முன் குடியேற்ற பிணர்வாழ்வு சங்கத்தினர். விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் பொதுவாக முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா நலசல கூடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, கிணறுகள் அநேகமான கிணறுகள் மூடப்பட்டிருக்கு, வீடுகளில் ஜன்னல் நில கதவுகள் இல்லை, கூரைகள் கூட எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. குடி இந்த மீளக்குடியமர அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் மீளக்குடியமர முடியாத நிலை. மீள குடியமர்வதற்கு சுகாதார வசதி, போக்குவரத்து வசதி, பாடசாலை வசதி, கல்வி வசதி உடனடியாக அவர்கள் விடுகை பத்திரத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் வந்து சேரலாம். அப்போ இந்த மீள்குடியமரம் இல்லை என்றொரு முறைப்பாட்டை இந்த அதிகாரிகள் காட்டிக்கொண்டு சரியான வசதி. இப்போ அண்மையில் ஜனவரி 21ஆம் தேதி தையிட்டி வடக்கு தெற்கில் ஒரு பகுதி விடுபட்டது. அதில் இன்னும் வீட்டு திட்டமும் வீட்டு திருத்தமும் கூட இப்போ கடந்த வாரமும் அரசாங்க அதிகாரிகள் சந்தித்து இதுவரை சொல்லியிருக்கிறேன். வீட்டு திட்டத்தையும் காசு இல்லை. ஆனால் இப்போ இதில் உள்ள அந்த வேறுபாடுகள் சில பேர் நாங்கள் இன்னும் கொடுத்தோம். எங்களுக்கு மகேசன் நாயக்காவோ இல்லை தர்சன கேட்டியாராச்சும் 2 பேரும் எங்களுக்கு என்றவரை உதவி செய்ய முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் இந்த அழுத்தங்களால் குறிப்பாக தென்னிலங்கை வாழ் அரசியல்வாதிகள் இந்த அங்கே சலாவரான் முகமாம் போன்றவை அடிபட்ட பொழுது 25 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இதுவரை 8 லட்சம் ரூபா தான் ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை சொல்லப்படுகின்ற அந்த வீட்டு திட்ட அளவுக்கு கட்டி அதுக்குள்ளே மெல செலவு கூடம் கட்ட வேணும், கிணறு திருத்த வேணும், வீடுகள் அளவு அவர் சொன்னது போல் அளவை செய்கிறதுக்கு இடங்களை அளவீடு செய்து காணிகளை உரிமை ஆக்குறதுக்கே முடியாமல் இருக்குது. இதுவரை முறையான வகையில் மிக அதாவது ஆம வேகத்தில் தான் நடைபெற்று கொண்டு இருக்கு. இப்போ குடியேற்றி இருக்குன்ட்டு சொல்லி கொண்டாலும் அந்த விடப்பட்ட இடங்களில் பெரும்படியானது காடுகள் அல்லது மக்கள் கலட்டிகள் மக்கள் குடியேற வசதியற்ற இடங்கள் தான் விடுபட்டிருக்கு. விடுபட்ட பிரதேசங்களில் கொஞ்சம் இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ மக்கள் பொதுமக்கள் எல்லாம் குடியேற அஞ்சுகிறார்கள். அதுவும் ஒரு காரணம். நம்ம ஏதாவது வசதி நம்ம முக்கியமாக பாடசாலை வசதி ஏற்கனவே தலைவர் சொன்னது போல் இப்போ ஒரு உயிரியல் படிக்கிற பிள்ளை அங்கே பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தோம்னா இங்கே பெரிய இன்னும் எங்களோட காங்கேசந்திரன் நடேஸ்வர கல்லூரி தான் இங்கே உள்ள ஒரு 1AB ஸ்கூல் அதிர்ந்த சுற்றாடலே இன்னும் இராணுவமும் போலீஸ் தான் கூடுதலாக பிடிச்சி வச்சுது. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதை நீங்கள் சொன்னது கேட்டது போல் இதை ஒரு கண்துடைப்புன்னு சொல்லாமல் மிக வேகம் குறைந்த அதாவது அந்த என்ன ஐநாவுக்கோ அல்லது இனிய வெளிநாட்டு அமைப்புகளுக்கு காட்டுவதற்காக இப்படி ஒரு இதை செய்கிறார்கள் என்றுதான் உண்ண வேண்டியிருக்கு. இதில் அங்கே உள்ள தென்னிலங்கையில் உள்ள அரசியல் பேதங்கள் ஒரு இடையூறாக இருந்தாலும் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் ஒற்றுமை இல்லை. எங்களுடைய முக்கியமான காரணம் எங்களுடைய ஒற்றுமை இனங்கள் தான் எங்களுக்கு காரணங்கள் என்று நான் கருது. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் அதை அந்த நேரடியாக அப்படி சொல்லாவிட்டாலும் எங்களோட பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. என்னென்னா கையிட்டு இல்லை இப்போ கிட்டத்தட்ட 20 பிறப்பு பெறுறதுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு அதுக்குள்ளே இந்த 21ஆம் தேதி நடந்த இதுக்கு பிறகு இன்னும் அது அதில் என்ன நடக்கும் என்றால் அரவாசி வெளியேறி அரவாசி விட்ட இடத்துல மிச்சம் இருக்கிறது எல்லாம் பிடுங்கி கொண்டு போகுது. கல்லறம் உள்ளுக்கு உள்ள கீழ் மட்டங்களும் சேர்ந்து இது நடந்து கொண்டுதான் இருக்கும். விழிப்பு குழுவை ஏற்படுத்தா விழிப்பு குழுவுக்கு ஆரம்பர பயப்படுங்க வேண்டாம். இப்போ வாழ்வெட்டு கோஷ்டிகள் தெரியும் தானே மற்றது அதுகள் போக இனி உங்களோட வீட்டு பாதுகாக்கிற உங்களோட வீடு விட்டாச்சு நீங்கள் தான் பாதுகாக்க வேணும். நான் வந்து பாதுகாக்கிறதா விளங்குதோ ஆனபடியால் நாங்கள் அந்த பொறுப்புகளை எடுக்க முடியாது. விடுபட்ட இடத்துல அந்தந்த காணி உரிமையாளர் அந்தந்த வீட்டுக்காரன் தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். அவர் எடுத்து அதுக்கு ஒரு வேண்டாம் ஒரு செக்யூரிட்டியை போடலாம் ஏதாவது செய்யலாம்.
மற்றபடி அதை எல்லாத்தையும் நாங்கள் காணி விடுவிப்பது தான், நிலம் விடுவிப்பது தான் எங்கடைய இதுவும், மற்றது விடுவிக்கப்பட்ட நிலத்திலே மூல் குடியேற்றத்துக்குரிய வசதிகளை செய்து கொடுப்பாங்கிறது. இந்த விட்ட நிலத்துக்கு காவல் இருக்கிறதுக்கு நாங்கள் இராணுவமோ போலீஸோ அல்ல. அது இப்போ விடுபட்ட இடங்களில் இராணுவம் இருக்கிற பொழுது, இப்போ நடேஸ்வரா கோயிலிருந்து முதல் இராணுவ மரவாசியை பாவிக்கிறது, பிறகு அதை விட்டு கிளம்பிட்டோம். இப்பொழுது அதை சுற்றாடலில் வெளியில் இருக்கணும், வெளியில் சுற்ற வர இராணுவமும் போலீஸும் தான் இருக்கணும். நடேஸ்வரா பள்ளிக்கூடத்துக்குரிய கிணறு விடுவிச்சாச்சு, ஆனால் என்னென்னு கேகேஎஸ் போலீஸ் என்னமோ அதை பாவிச்சு கொண்டிருக்கு. அதால் பிள்ளைகள் தண்ணி எடுக்கவோ போகவோ வரவோ முடியாத நிலையில் இருக்குது. எத்தனையோ முறை அரசாங்க அதிபருக்கோ மினிஸ்டர்மாருக்கோ எங்கள் இவரார் ஆளுநருக்கோ எல்லாருக்கும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். ஆளுநர் முந்தின நாளும் போய் பார்த்து வர்றாங்க, பார்த்துருக்கோம், அப்படிலாம் செய்திருக்கணும். ஆனால் அவர்களும் வந்து இவளை இறுக்கி சொல்லுற அளவுக்கு இல்லை. எங்களே நெருக்கில் நிற்கிறீர்கள், நீங்கள் பொழியில் போங்கோன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. அவ கூடிய அந்த எல்லாம் விட்டாச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட கட்டுறதுலாம் இருக்கணும். பள்ளியத்தை சுத்த வர அந்த கிணறு வந்து பள்ளிக்கூட உழவுக்குள்ளே இருக்கு. கல்வியை நடைபெறுறது என்றால் இந்த சூழல் அவர்களுக்கு ஒரு இசைவாக்கமே இருக்கு. மற்ற கல்லூரிக்கு இந்த கிழக்கு பக்கம் வேலியை ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் குறுப்பி அடைச்சாச்சு. டைட்டிலேருந்து புள்ளிகள் பெற முடியாது. அந்த வேலி கல்லூரி வீதி முடக்கப்பட்டிருக்கு. கல்லூரி வீதி அந்த பாடசாலை ஒரு முக்கிய இடம், மயிலட்டி மக்கள் அது ஒரு முக்கியமான பாதை. நாங்கள் 3 கிலோமீட்டர் சுற்றி தான் வருது பிள்ளைகளை. கடந்த சந்திப்புகள் என்போதும் யாழ் மாவட்ட கட்டள தளபதிக்கு சொல்லியிருக்காரு. கடைசி நீங்கள் அந்த பாதையை என்றாலும் பாடசாலை நேரத்தில் சிறந்து கொடுங்கன்ட்டு கூட கோரிக்கை வைச்சிருக்கோம். அதர் கூப்பிட்டு உங்களுக்கு முன்னாலேயே கதைச்சிருக்கிறார். ஆனால் இன்னும் அது ஒரு முடிவு கிடைக்கிறது. கல்வியின் நிலை எப்படி என்றால் பெற்றோர் என்ன செய்யணும்? மற்றது இந்த நூல் குடியேற வேண்டிய மக்களுக்கு 3 விதமான பிரச்சனை. காசு காணாது, ஒதுக்குற காசு வீட்டு திட்டத்தில், வீட்டு திட்டத்துக்குரிய மூலப்பொருள் முக்கியமாக இந்த மணல் என்ற பிரச்சனை. நாங்களும் இத்தனையோ பிறகு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மாவட்ட அல்லது என்ன தெல்லிப்பல டிஎஸ்பி சென்ட் எல்லாம் கதைச்சாலும் கூட இப்படியே இருக்குது. அடுத்தது மற்ற வசதிகள், சுகாதார வசதி, போக்குவரத்து வசதி, இதுகளை எல்லாம் பல குறைவாகத்தான் இருக்கும். அப்போ மக்கள் குடியேற இல்லைன்றது நெடுகரு குற்றச்சாட்டு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுக்குரிய வசதிகள் வழங்கினார். 1AB ஸ்கூல் இது இன்னும் இப்போ தான் சயின்ஸ் தொடங்கியிருக்கு. நடேஸ்வரா கல்லூரியில் இவ்வளோ நாளும் ஆர்ட்ஸ் கிட்ட இருந்தது, இப்போ சயின்ஸ் நெட் தொடங்க போனேன். தொடங்குறதுக்கு பிள்ளைக்கு வசதி ஒன்றும் இல்லை. போக்குவரத்து ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இல்லை, முக்கியமாக தேவை விஞ்ஞான ஆய்வுக்கூடமே இல்லை. மற்ற இடங்கள்லாம் இப்போ இந்த ஆய்வுக்கூட வசதிகள் செய்தோம். இப்போ அதெல்லாம் முறைப்பாடு. நான் கடந்த ஆண்டு இதில் அரசாங்க அதிபரை கடந்த வாரம் நான் நேரை சந்தித்தேன். நான் அந்த வீட்டுத்திட்ட பிரச்சனையில் முன் குடியேற்ற அமைச்சின்ற செயலாளர் சிவஞான சோதிக்கும் அவருக்கும் சேர்த்து கடிதங்கள் எழுதி கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம். இருந்தாலும் கூட அவர்கள் கல்வி திணத்தகத்தில் ஒரு பாரதூரமான குற்ற முறைப்பாடை சொல்லுகிறார். அவர்கள் சரியான வழியில் முன்னேறவில்லை. இப்போ நடேஸ்வர கல்லூரிக்கு கட்டட வசதி பெற்றாக்குறை இருக்குது. நான் கேட்டேன், நான் கடந்த வாரம் கல்வி திணக்களும் அனுசரணையாக நடக்காத முடியும், நடக்க முயற்சிக்காததால் தங்களால் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்க ஜிஏ சொல்கிறார். ஏண்டா கடந்த காலத்தில் கட்டப்பட 2017 ஒதுக்கப்பட்ட கட்டிடம் 2018 கடைசியில் தான் ஓரளவுக்கு வந்து, இப்போ 2019 தான் அதை கையளிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 வருஷம் எடுத்துருக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட நிதி கட்டிடம் சரியாக கட்டி கையளிக்கிறது. இது இந்த நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள். இது கடந்த காலங்களில் மனோகணேசன் வந்த பொழுதும், மனோகணேசன் அமைச்சர் நம்ம கையிட்டு விஷயம் செய்த பொழுதும் கூட நாங்கள் இந்த கடை நடக்கிற கல்வி இந்த விஷயம் அந்த சுற்றாடலில் போலீஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்படியே இருக்குது. என்னென்றால் அதிபரவைக்கு ஒரு நெருக்கீடு. பாவம் அவர்கள், அவருக்கு நிர்வாகம் செய்யணும், பெற்றோருக்கு விடணும். அவர்கள் அங்கே எழுதி கொடுத்தால் அங்கே மாறி அவைக்கு இடைஞ்சல்லானே அவர் அதையின்ட்டு அனுசரணையுடன் அதுக்குள்ளே பாடசாலையை நடத்த வேண்டியிருக்கு. நடேஸ்வரா கல்லூரியில் பழைய மாணவர் சங்க செயலாளராக நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள் போய் எத்தனை தடவை வகிச்சிருக்கோம். குறிப்பாக முரளிதரன் காணிக்கு பொறுப்பாக இருக்கிற மிலதி அரசாங்க அதிகம் அவரெல்லாம் இப்போ கடந்து வரோம் சொன்னார். நாங்கள் கல்வி தினக்கலத்தின் குறைபாடு காரணமாக இதுவெல்லாம் உதவ முடியாமல் இருக்கிறோம்.